வாரிசு இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கும் மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாரு
பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கு இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தண்ணிக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அவங்க 2 பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கு இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தண்ணிக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
தளபதி ஜெய வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாத போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர் வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற
பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாத போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்த மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்மார்கிட்ட பேசும்போது சரத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது
தேவத்தை சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவான சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கு இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவான சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பன
அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்க்மாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கும் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்க்மார கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்க்மார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்மாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்னு மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தனிக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சர்க்மார்கிட்ட பேசும்போது சர்க்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்க்மாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்க்மார கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்க்மார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்மாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி
அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார் கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாத போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர் வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கு இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்டே பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது.
அதுக்கு அடுத்து பிரகாஷ் ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சத்மார் கிட்ட பேசும்போது சத்மார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி ஜெய வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில பண்ணவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் அன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சரத்மார் கிட்ட பேசும்போது சரத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி
தளபதிஜி வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்குலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர் வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்குலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற
பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாத போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது
தேவத்தை சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கு இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரோ சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றதுன்றத சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பன
அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போன ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்ட் மார்க்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்ட் மார்க்கெட் கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்ட் மார்க்கெட் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்த்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்னு மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சர்த்மார்கிட்ட பேசும்போது சர்த்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்ட் மார்க்கெட்டில் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்ட் மார்க்கெட் கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்ட் மார்க்கெட் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்த்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி
அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார் கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர் வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்டே பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பனா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது.
அதுக்கு அடுத்து பிரகாஷ் ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்னு மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவான சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி ஜெய வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்க கிட்டேயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்க கிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவான சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
தளபதி ஜெய வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்னு மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர் வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற
பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்குலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்ல இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜு நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது
திரவியத்தை சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பனா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்ககிட்டையுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பனா
அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்ட் மார்க்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்ட் மார்க்க கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்ட் மார்க்க அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுதுனா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டையுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்த்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்னு மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாணத்தன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சர்த்மார்கிட்ட பேசும்போது சர்த்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்ட் மார்க்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்ட் மார்க்க கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்ட் மார்க்க அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்த்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவோ என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி
அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்ல இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கு இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளும். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது
கூடாது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாணம் தண்ணிக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றதுன்றதை சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சத்மார் கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும் போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலமாக நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ அவங்க 2 பசங்கிட்டையுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மாருடைய பசங்கிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றதுன்றதை சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார் கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும் போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
தளபதி ஜெய வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்ககிட்டையுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்கா இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர் வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில்
பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்குலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்ல இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்க தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜ் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காம வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காம போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது
தேவத்தை சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளும். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பனா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்றைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்னு மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60-ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணத்து அன்றைக்கி என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றதுன்றத சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமார் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளும். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்பனா
அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்க் மார்க்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கும் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்க் மார்க்கெட் கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்க் மார்க்கெட் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுதுனா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டையுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்மாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாணத்தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை நான் சர்க்மார் கிட்ட பேசும்போது சர்க்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கும் மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சர்க் மார்க்கெட்டில் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கும் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சர்க் மார்க்கெட் கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சர்க் மார்க்கெட் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டையுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்மாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி
அறுபதாங்கல் என்ன பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சத்மார்கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க, அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன எடுத்து அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்கார். பட் ஆனால் கல்யாண் தன்னைக்கு என்ன எடுத்து அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார்கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டு நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய அறுபதாம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுறப்ப வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்ல இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கும் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்க தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணாதான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி விஜயோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சரத்குமார் ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பா நான் சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்குமாவது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளும். இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிசு இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவாக சரத்குமார் இருக்கார். சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் மூணு பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற ரெண்டு பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெல்லாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் ரெண்டாவது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலயமா நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பசங்ககிட்டயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரத்குமாருடைய பசங்ககிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை பற்றி பேசுறது.
அதுக்கு அடுத்து பிரகாஷ் ராஜோ நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தனிக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்ல பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை சத்மார் கிட்ட பேசும்போது சத்மாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தளபதி விஜய் வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாரிஸ் இந்த படத்துக்கான முழு கதைகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா தளபதி விஜய் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தளபதி விஜயனுடைய அப்பாவா சரத்குமார் இருக்காரு. சரத்குமார் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது சரத்குமாருக்கு மொத்தம் 3 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் தான் தளபதி விஜய். ஸோ இப்படி இருக்கும்போது மற்ற 2 பசங்களுமே அவர் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய சொந்த காலில் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுற அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போயிறாரு. அப்படி வெளில போனவர் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் பிரகாஷ்ராஜை காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் தான் இருப்பார். பட் ஆனால் அவர் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரத்குமாரிக்கெலாம் வர முடியாமல் போயிடும். எப்போ பார்த்தாலுமே இவர் 2வது பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பிரகாஷ்ராஜுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ணி சரத்குமாரை கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ இவங்க இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி சரத்குமார் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே அவருடைய பசங்களை வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைனால கண்டிப்பாக பிஸ்னஸில் ஏதாவது அடி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மூலமாக நம்ம நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க 2 பசங்க கிட்டேயுமே போயிட்டு இல்லாதது போல் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்மருடைய பசங்க கிட்ட போயிட்டு இப்போ பிரகாஷ்ராஜுடைய பையனும் பிரகாஷ்ராஜும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் என்னைக்காக இருந்தாலும் பிஸ்னஸ் உங்கள் தம்பிக்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் பற்றி பேசுறது. அதுக்கடுத்து பிரகாஷ்ராஜும் நீங்கள் சொந்த முயற்சியாக நீங்களும் ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை என்ன பண்ணுற அப்படின்னா பிஸ்னஸில் போகிறது அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் தளபதி ஜெய்யோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பா அம்மாவுடைய 60 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவருக்கும் இவருக்கு வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை இவருக்கு வந்து யோகி பாபு மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்காமல் வந்த விஷயத்தை மட்டும் சரி பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 60 கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த ஒரு பிளானில் இருக்காரு. பட் ஆனால் கல்யாணம் தன்னைக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு அசம்பவிதத்தால் அது ஒழுங்காகவே நடக்காமல் போயிடுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவரும் சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போகும்போது தான் ஏர்போர்ட்டில் பிரபு வந்து இவர்கிட்ட சில பல விஷயங்கள்லாம் சொல்லி திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராரு. அப்படி கூட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளவு நாள் வரைக்கும் தளபதி விஜயும் சாத்மா ரெண்டு பேருமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ எல்லா விஷயமும் வந்து பிரபு சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய கடைசி ஆசை என்னன்றது நிறைவேற்ற சொல்லி தான் பிரபு வந்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரபு சொன்ன பேச்சை கேட்டு இப்போ தளபதி விஜய் அவங்க அப்பாவை சரத்குமார் கிட்ட பேசும்போது சரத்குமாரும் சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் சாகர வரைக்கும்போது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் பிஸ்னஸில் நம்பர் ஒன் பிளேஸில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாமே நீ எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா தளபதி விஜய்க்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை அண்ணனுங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டானுங்க. அண்ணனுங்க ரெண்டு பேருமே திரும்ப ரிட்டன் நீ தான் வீட்டுக்கு கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் நீ தான் வந்து திரும்பவும் நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வரணும், அது எல்லாமே உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
தளபதி ஜெய வீட்டை விட்டு வெளில போன அண்ணனுங்க ரெண்டு பேரையும் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்தார், அதுக்கடுத்து அப்பா அம்மாவுடைய 60-ஆம் கல்யாணத்தை எப்படி வந்து நல்ல முறையில் நடத்தி வச்சார், பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த படத்துக்கான முழு கதைகளுமே. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இதில் ராஷ்மிகா மந்தனாவுடைய ஜோடி பொருத்தமும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள்.